சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் எதிர்பாராத விதமாக நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம் இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தால் நமக்கு வந்து பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு நினச்சிருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு பெரிய ஆபத்து வந்து நம்ம லைஃப்பையே வந்து நம்மளே வந்து புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு சின்ன விஷயந்தான் ஒருத்தோட லைஃப்பையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தீயணைப்பு வீரராக வேலை செஞ்சுட்டு வரவர் தான் ஆடம் மார்ட்டின் அவர் அவர் வீட்டில் படம் பார்த்துக்கிட்டே ஆசியாக பாப்கார்ன் சாப்பிட்ருக்காரு அப்போது ஒரு துண்டு பாப்கார்ன் ஆடமோட பல்லில் சிக்கியிருக்கு பல்லில் சிக்கின அந்த பாப்கார்ன் மூணு நாளாக அவருக்கு வந்து தொந்தரவு கொடுத்து வந்திருக்கு அதை எடுக்கிறதுக்கு அவரும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்காக ஆடம் பல் குத்துற குச்சி பேனாமுனை கம்பின்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு இதனால் அவருடைய ஈறுகளும் ரொம்பவே மோசமாக சேதமாயிருக்கு இதுக்கப்புறமேலு சில வாரம் கழித்து ஒரு நாள் உள்ள ஆடமுக்கு அதிக வியர்வோட தலைவலி உடல் சொர்வு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தீவிரமான காய்ச்சலும் வந்திருக்கு போன அவருக்கு இதயத்தில் காய்ச்சல் மாத்திரை கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு ஆடமோட கால் கட்டை வரல ரத்த கட்டி வந்து கடுமையான வழி ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இதயத்தில் வந்து பிரச்சனை கண்டறிஞ்ச மருத்துவர்கள் அதுக்கான பரிசோதனை செஞ்சு அவருடைய இதயம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவருக்கு ஏழு மணி நேரம் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த இதயத்தில் பெருநாடி வாழ்வு மாற்றப்பட்டு மிரட்டல் இருந்த தொற்றை நீக்கியிருக்காங்க ஆடமோட இதய உச்சவு தொற்று காரணமாக தான் அவருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதயத்தோடு உச்சவரில் தொற்று ஏற்பட்டதுக்கு காரணம் அவருடைய ஈர்கள் மோசமானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாப்கார்ன் போய் அவருடைய ஈரில் மாட்டினதுனால தான் அவருடைய ஈர்கள் வந்து சேதமாச்சு இது குறித்து பேசின ஆடம் இனிமேல் என் வாழ்நாளாக பாப்கானை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பை பயங்கரமாக புரட்டி போடும் அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஒரு சின்ன பாப்கான் போய் பல்லில் மாட்டினத்துக்கு அவர் கிட்டத்தட்ட சாவோட விளிம்பு வரைக்குமே போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அது மாதிரி இது சின்ன விஷயம்தானே இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைக்காம அதை வந்து எப்படியாவது லைஃப்லேருந்து இருந்து எடுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஸோ இதே மாதிரி நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தமிழர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்